ஸ்ரீ குருபியோ நமக. அன்பான ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் காண இருப்பது இயல் நான்கில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி, ஓ என் சமகால தோழர்களே. வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு செய்யுள் பகுதி, ஒரு பாடல் பகுதி இங்கு நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓ என் சமகால தோழர்களே என்ற ஒரு பாடல் தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வானது இணையத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வாக மாறிவிட்டது. அறிவியலோடு ஒன்றி போய்விட்டோம். எத்தகையோ அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது நம் நாடு. அத்தகைய அறிவியல் வளர்ச்சியுடன் சேர்ந்தே நாம் பயணித்து வருகின்றோம். இணையம் இல்லாத வாழ்வு, இன்டர்நெட் இல்லாத வாழ்வை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் அறிவியலோடு ஒன்றிணைந்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கும் ஆசிரியர் அறிவியல் பூர்வமான சில சிந்தனைகளை நமக்கு உட்புகுத்தி, அதில் நம்முடைய தமிழை எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனையும் இங்கு நமக்கு முன்வைக்கின்றார். வாருங்கள், நுழைய முன் பார்த்து விடலாம். அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம். ஒரு அருமையான ஒரு கருத்து. அறவியலும் அறிவியலும், அறம், நாம் செய்யக்கூடிய அறச்செயல்கள், நம்ம உலகத்துல எவ்வாறு வாழ வேண்டும், நம்முடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், இவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது நம்முடைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டு முறைகள். இந்த அறவியலோடு சேர்ந்து அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம். அந்த அறிவியலும் சேர்ந்து வளர்ந்ததுதான் நம்முடைய தமிழ் சமூகம் என்று சொல்லி இங்கு அழகாக சொல்றாரு வைரமுத்து அவர்கள். எனவே அறவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அதனாலதான் அறத்தோடு சேர்ந்து அறிவியலும் என்ன செய்ய வேண்டும், அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதனை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அவ்வகையில் அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தம் விளைவை இப்பாடல் மூலம் கவிஞர் வெளிப்படுத்துகின்றார். அந்த வகையில் அமைந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல்ல பார்க்கும் பொழுது அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்னும் தம் விளைவை, விளைவுன்னு நமக்கு என்னது, ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு ஆசையை இங்கு ஆசிரியர் நமக்கு இங்கு இந்த பாடலின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். நேராக அடுத்தது நூல் வெளி பார்த்து விடலாம். நூல்வெளி. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். வைரமுத்து திரைப்படங்களில் பாடலாசிரியராக இருந்து வருபவர். அவருடைய பாடல்கள் அனைத்துமே புது மெட்டுக்களாக நம் மனதை மகிழச் செய்வனவாக இருந்தன. பக்தி காலகட்டம் என்ற ஒன்று உண்டு திரைப்படங்களில். அதன் பிறகு ஒரு பழமையான ஒரு காலகட்டம். அந்த பாடல்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தருவனவாக இருந்தன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், பொதுவாக 80களில் மிக வேகமாக காலூச்சி நின்றவர்களில் ஒருவர்னா அவர் வந்து நம்முடைய வைரமுத்து அவர்கள் தான். ஏன்னா அந்த திரைப்படங்களில், அந்த 80 1980 ஆண்டுகளில், அந்த 80 ஆண்டு வருஷம் அந்த முடிவுகள் வரைக்குமே வைரமுத்துனுடைய பாடல் வரிகள் அந்த அளவிற்கு மக்களுடைய மனதை நெகிழச் செய்தன என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா கிராமப்புறங்களை சார்ந்த பாடல்கள் வரும் பொழுது அதனை அழகாக எடுத்து மக்களுக்கு வைத்தவர் தான் வைரமுத்து அவர்கள். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருக்கு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. இந்த பாடல்கள், அவருடைய பாடல்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு அழகான மெட்டுக்களாக மக்களுடைய காதுகளில் புகுந்தன என்பதில் எள்ளளவு மையம் இல்லை. அந்த அளவிற்கு அவருடைய பாடல்கள் மனதை வருடச் செய்தன. அவருடைய பாடல்களுக்கு அவர் தேசிய விருது அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 7 முறையாவது அவர் பெற்றிருப்பார். அவர் பாடிய பாடல்களுக்கு, அவர் இயற்றிய பாடல்களுக்காக வேண்டி
இத்தகைய சிறந்த ஒரு பாடலாசிரியர் ஒரு கவிஞர் தான் நம்முடைய வைரமுத்து அவர்கள். இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். இந்திய அரசினுடைய ஒரு உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது அவர் பெற்றிருக்கிறார். எவ்வளவு சிறப்பான ஒரு விருது பார்த்துக்கோங்க. அடுத்தது கள்ளிக்காட்டு இதிகாசம் இந்த நூல் மிக சிறப்பாக ஒரு ஒன்பது போது கேட்கலாம். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக, புதினம் சொல்லும் பொழுது நாவல், அவர் எழுதிய ஒரு நாவலுக்காக 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். 2003 சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். அடுத்து பார்க்கும் பொழுது இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 மாநில அரசின் விருதினை 6 பெற்றவர். அப்போ தேசிய விருது நேஷனல் அவார்ட் சொல்றோம் இல்லையா, அந்த பாடல சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருதினை 7 விருது பெற்றவர். 7 மாநில அரசின் விருதினை 6 பெற்றவர். நமக்கு வந்து ஒருமிதப்பெண் கேள்விக்கு முக்கியமாக கேட்கப்படக்கூடியது. இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவருடைய கவிதைகள்லாம் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகளின் தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. அப்போ இத்தகைய சிறப்புகளை உடையவர் தான் நம்முடைய வைரமுத்து அவர்கள். அவருடைய பாடல்கள், திரையிசை பாடல்கள் வந்து அவர் ஏற்றிய திரையிசை பாடல்கள் அத்தனையுமே கேட்க இனிமையான பாடல்களாக அமைந்து, அதில் முக்கியமாக சமுதாயத்திற்கு வேண்டிய நற்கருத்துக்களையும் சொல்லக்கூடிய பாடல்களாகவும் அமைந்து காணப்படுகிறது. தாய்ப்பாசத்தை உணர்த்தக்கூடிய பாடல்களாகவும் அமைந்து காணப்படுகிறது. இயற்கையை வர்ணிக்கக்கூடிய பாடல்களாகவும் அமைந்து காணப்படுகிறது. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த காதல் நிகழ்வுக்கு உண்டான பாடல்களாகவும் அமைந்து காணப்படுகிறது. இத்தகைய பாடல்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் வைரமுத்துனுடைய பாடல்கள் என்றுமே நம் மனதில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும். அதில் எழலமும் ஐயமில்லை. பாருங்கள், நேராக பாடலுக்குள் கடந்து செல்லலாம். கவனிங்க. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கை பிடித்த துணிந்தால் துன்பம் வாராது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கை பிடித்த துணிந்தால் துன்பம் வாராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பழையவை எல்லாம் பழமை அல்ல பண்பும் அன்பும் பழையவைதான். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் ஒளியும் புதியவைதான். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் ஒளியும் புதியவைதான். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பறி உள்ளே பொருத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பறி உள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். என்ன அருமையான ஒரு பாடலை வைரமுத்து நம்முடைய உணர்வுகள் துடிப்பதை போன்று எழுதியிருக்கின்றார். பார்க்கலாம், அவருடைய பாடல்களுடைய கருத்தை பார்க்கலாம். முதல் கருத்து பாருங்க. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை.
முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. கவனிங்க, கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும், பொதுவாகவே பறவைகளுக்கு ரெக்கை என்று சொல்வது எதனை குறிப்பது என்றால், ரெக்கைனா உங்களுக்கு தெரியும், அதனுடைய சிறகுகள். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும், பொதுவாக பறவைகளுக்கு சிறகுகள் எதற்காக இருக்கின்றது? வானத்தில் பறந்து திரிவதற்காக. அதனால் அதனுடைய உயரம் வந்து ரொம்ப தொலைவில் இருப்பது போன்று அதற்கு தெரியாது. ஒரு பறவை மட்டும் கிடையாது, எல்லா பறவைகளுக்கும் அப்படித்தான். அப்ப கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. அப்ப கிளிக்கு வந்து அதனுடைய சிறகுகள் இருப்பது வரைக்கும் அதனுடைய கிழக்கு வானமான செல்லக்கூடிய, அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றதோ அந்த இடம் அதற்கு தூரமாக தெரியாது. அது போன்றுதான் முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரம் இல்லை. ஒருவேளை இந்த பூமியில விதைகள் தானாகவே முளைத்து வளர தொடங்க வேண்டும், செடி கொடிகள் வளர வேண்டும், மரமாக வார வேண்டும், விருட்சங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லும் பொழுது பூமி ஒன்று அதற்கு பாரமாக இருக்காது. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. அப்போ முளைக்கக்கூடிய விதைகள் இந்த உலகத்துல முளைக்கணும் என்று நினைத்தால் பூமி ஒன்று பாரம் கிடையாது. இந்த கருத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. நம்முடைய மனது பட்டாம்பூச்சியாய் பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வந்து நமக்கு வந்து எந்த எல்லையும் அடைய முடியும்? நம்முடைய இலக்கு, நமக்கு குறிக்கோள் என்ற ஒன்று நமக்கு இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் நம் மனதில் ஆழமாக இருந்தால் நம் செல்லக்கூடிய தூரமான நமக்கு தொலைவாக தெரியாது. எத்தனை உயரமாக இருந்தாலும், எத்தனை கடினமாக இருந்தாலும், எத்தனை கஷ்டங்களாக இருந்தாலும் கூட அந்த இலக்கை நாம் அடைந்தே தீருவோம். அதுதான் என்னுடைய உள்கருத்து. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. இந்த உலகத்துல தோன்றிய மனிதர்கள் எல்லோருமே சாதனை படைக்க பிறந்தவர்கள் தான். அவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று விரும்பினால் அதனை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எவரும் கிடையாது. அதுதான் உங்களுடைய கருத்து. அழகா வந்து வைரமுத்தவர்கள் மனிதர்களோடு ஒப்பிட்டு என்ன அருமையான வரிகளை ஓமையா கூறியிருக்கார்னு சொல்லி பார்க்கலாம். நெடுத்தவர்கள் பார்க்கலாம். பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். அழகா சொல்றாங்க, பாய்ந்து கிடக்கிற இளைய நதிகள் பள்ளத்தை நிரப்பணும். காய்ந்து கிடக்கக்கூடிய கழனிகள் எல்லாம் கதிர்கள் சுமந்து தர வேண்டும். பொதுவாகவே மழை பெய்து தண்ணீர் வெள்ள பெருக்கெடுத்து என்ன செய்யும்? ஓடும். சிலது ஆற்றில் கலக்கின்றன, சிலது குளத்தில் சென்று கலக்கின்றன, சிலது ஏரிக்கரையில் சென்று கலக்கின்றன. எங்கு பள்ளங்கள் இருக்கின்றதோ அங்கு நோக்கி தண்ணீர்கள் செல்வது இயற்கை தான். இங்கேயே அதான் சொல்றாங்க, எத்தனையோ நதிகள் நம்முடைய இந்திய நாட்டில் பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த நதிகள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனை நம்ம தேக்கி வைத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும். நாம் அவ்வாறு பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோமா என்ற கேள்விதான் ஒவ்வொருவருடைய மனதிலும், ஒவ்வொருவரது மனதிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நதிகள் நம்ம நாட்டில் இல்லாத நதிகள் வேற எங்குமே கிடையாது. நதிநீர் இணைப்புக்கை கொண்டு வாருங்கள். நதிநீர் இணைப்பை கொண்டு வந்தால் கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனை என்ற ஒன்று எங்குமே இருக்காது. அப்போ இங்க அழகா சொல்ல, பாய்ந்து பரவும் இளைய நதிகளே. ஆக எனக்கு எத்தனையோ இளைய நதிகள் இங்கு பாய்ந்து பரவி கொண்டிருக்கின்றன, பாய்ந்து ஓடுகின்றன. அந்த நதிகள் எல்லாம், அந்த ஆறுகள் எல்லாம் என்ன செய்யணும்? பள்ளம் நிரப்ப வாருங்கள். எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கின்றதோ அந்த பள்ளத்தை நிரப்ப வாருங்கள். இப்போ காய்ந்து கிடக்கக்கூடிய கழனிகள், கழனிகள்னா வயல் பகுதி, வயல் பகுதி. அப்ப இந்த என்ன நடக்குதுன்னா, எங்கேயுமே நமக்கு வயல் பகுதிகள்லாம் காய்ந்து தண்ணீர் இல்லாம வெடித்து சிதறி காணப்படுகின்றன. விவசாயிகள் கஷ்டத்தில் துன்பப்படுகின்றனர் என்பதை அழகாக அந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அத என்ன சொல்றாரு பாருங்களேன், காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். ஏ,
பாய்ந்து வரக்கூடிய நதிகளே நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பள்ளத்தை நிரப்ப வாருங்கள். பள்ளத்தை நிரப்பினதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் காய்ந்து கிடக்கின்ற கிழனிகள் வயல்கள் இருக்கின்றதோ அந்த வயல்கள் தண்ணீரை பாய்ச்சி அங்கு நம்ம என்ன செய்யணும், கதிர்கள் சுமந்து தாருங்கள். அப்போ காய்ந்து கிடக்கக்கூடிய வயல்கள்ல தண்ணீரை பாய்த்து பாய்க்கும் பொழுது, தண்ணீரை பாய்ச்சும் பொழுது அந்த கிழனிகள் இருக்கக்கூடிய வெடித்து சிதறி காணப்படக்கூடிய அந்த நிலமானது பக்குவப்படுத்தப்படும், பதப்படுத்தப்படும். அவ்வாறு பதப்படுத்தப்பட்டால் அங்கு உழுதல் தொழில் நடைபெறும். உழுதல் தொழில் நடைபெறும் பொழுது அங்கு பயிர்களை விதைத்து, விதை நெல் மணிகளை விதைத்து, விதைகளை விதைத்து அங்கு பயிர்களை செழித்து வளர வைத்து மக்கள் பயனடைவார்கள் என்பது இயற்கையான ஒரு உண்மைதான். இங்க என்ன சொல்ல வரார் பாருங்க, பாய்ந்து பரவும் இளைய நதிகளை பள்ளம் நிரப்ப வாருங்கள். அப்ப இந்த கருத்துல வந்து பாய்ந்து பரவக்கூடிய, பாய்ந்து ஓடக்கூடிய நதிகள் எல்லாம் எங்கெல்லாம் காய்ந்து கிடக்கின்றனவோ, எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கின்றனவோ அங்கு நிரம்ப வாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிரம்பினதிலிருந்து தண்ணீரை பாய்ச்சி வயலுக்கு ஊற்றி அந்த காய்ந்து கிடக்கக்கூடிய கிழனிகள் எல்லாம் செழித்து வளர்வதற்கு ஒரு துணை புரிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, பாய்ந்து பரவும் இளைய நதிகள், நம்ம இளைய நதிகள்னா இளைஞர்கள் தான். இன்று இந்த உலகை யாரு ஆட்சியில் இருக்க வேண்டும், யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கக்கூடியது இளைஞர்கள் கையில் இருக்கின்றது. இப்ப இளைஞர்கள் எல்லாம் அறிந்தவர்கள், படித்தவர்கள், பண்புள்ளவர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த உலகில் இருக்கணும், அவர்கள் நிரம்பி வரணும். எங்கெல்லாம் மக்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கின்றார்களோ, எங்கெல்லாம் மக்கள் கல்வியறிவு என்று கிடக்கின்றார்களோ அந்த இடத்தையெல்லாம் சென்று அவர்களுடைய கல்வியறிவை உயர்த்தி அவர்களையும் இந்த உலகத்துல கல்வியறிவு இல்லாத மக்களையும் கூட கல்வியறிவு பெற செய்து அவர்களையும் உலகத்திற்கு முன்னிறுத்த வாருங்கள் என்று சொல்லி அழகாக கற்ற இளைஞர்களை இங்க அழகா அழைக்கிறாரு நம்முடைய வைரமுத்து அவர்கள். அப்ப இன்னைக்கு ரெண்டு பாடல்கள் பார்த்தோம். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். இப்ப கிளிக்கு ரெக்கை முளைத்தால் அதனுடைய கிழக்கு வானமானது மிகப்பெரிய ஒரு தூரமாக அதற்கு தெரியாது. இந்த உலகத்துல முளைக்கக்கூடிய விதைகள் முளைக்க துடித்தால் கண்டிப்பாக முளைத்துத்தான் தீர வேண்டும். அது போன்றுதான் இந்த உலகத்துல நாம் எந்த இலக்கை நோக்கி செல்கின்றோமோ அந்த குறிக்கோளானது நம் மனதில் நிரம்பி இருந்தால் கண்டிப்பாக நம் நினைத்த இலக்கை அடைய முடியும். இந்த உலகில் பிறந்தவர்கள் சாதனையாளர்கள் தான். அவர்கள் சாதனை படைக்க விரும்பினால் கண்டிப்பாக அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது என்ற உள்கருத்து அழகா சொல்லியிருக்கிறாரு. அடுத்த சொல்லும்போது பாய்ந்து பரவக்கூடிய இளைய நதிகளே எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கின்றதோ அங்கு சென்று நிரம்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கிழனிகளில் அந்த தண்ணீரை ஊற்றி பாய்ச்சி அங்கு பயிர்களை விளைவித்து கதிர் மணிகளை சுமக்க நீங்கள் உதவி புரியுங்கள் என்று சொல்லி அழகா சொல்லப்படுகிறது. அதாவது இன்று படித்த இளைஞர்கள், எண்ணற்ற இளைஞர்கள் இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இளைய நதிகளாக, இளைஞர்களாக இருந்து கொண்டு எங்கெல்லாம் கல்வி கற்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கின்றார்களோ, கற்றவர்கள் இல்லாதவர்கள் இருக்கின்றார்களோ அந்த இடத்துக்கு அல்லாதவர்கள் இருக்கிற இடத்திற்கு சென்று அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அவர்கள் இந்த உலகத்துல ஒரு மனிதர்களாக மாற்றுவதற்கு உதவி புரியுங்கள் என்று சொல்லி அழகான உங்கள் உட்கருத்தை இங்கு எடுத்து வைக்கிறாரு. நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, எமது ஆன்லைன் பாடங்களை நீங்கள் தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யும். எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.